வணக்கம். இது வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. நேயர்களே, மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நேயர்களே, கடந்த வாரம் நாம் இந்திய விமானப்படையில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து அலசியிருந்தோம், பேசியிருந்தோம். அப்பொழுது இந்திய விமானப்படையில் சேருவதற்கான தகுதிகள் குறித்து பேசியிருந்தோம். இந்த வாரமும் இந்திய விமானப்படையில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து தான் பேசப்போகிறோம். அது குறித்து பேசுவதற்கு நம்மோடு நமது அரங்கிற்கு வந்திருப்பவர் விங் கமாண்டர் திரு குணசேகரன் அவர்கள். அவரோடு பேசுவோம், வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் சார். கடந்த வாரம் நம்ம பேசுகிறப்போ ஏர்மேனாக இந்திய விமானப்படையில் சேரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான தகுதிகள் என்கின்ற வகையில் கல்வி தகுதியை நம்ம பார்த்தோம் சார். என்ன கல்வி? ப்ளஸ் டூ படிச்சிருந்தா ஏர்மேனாக சேரலாம், டென்த்து படிச்சிருந்தா ஏர்மேனாக சேரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருந்தோம் சார். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா சார், இந்திய விமானப்படையில் ஏர்மேனாக ஒருத்தர் சேரணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஏஜ் லிமிட் என்னவாக இருக்கணும் சார்? ஓகே. 12ஆம் வகுப்பு முடித்து 50% தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் இந்திய விமானப்படை எதிர்பார்க்கும் வயது வரம்பு என்னவென்றால் 17 to 21 வரை. இந்த 17 to 21 அப்படின்னு நான் சொல்லும்போது இவங்களுடைய எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் அனைத்தும் முடிந்த பிறகு அவங்க என்ரோல்மெண்ட், அதாவது அங்கே போய் வேலையில் டியூட்டியில் ஜாயின் பண்ணுற அன்னைக்கு அவங்களுக்கு வந்து 17 to 21 வயசு வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த இந்த வயது வரம்புக்குள்ளார அவங்க இருக்க வேண்டும். அதனால் வந்து இது பார்த்தீங்கன்னா 16 to 20 வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம், தயாராகலாம். அதாவது எக்ஸாமுக்கு தயாராகலாம் தயாராகலாம். இப்போ நான் எல்லா மாணவர்களுக்கும் சொல்ல ஆசைப்படுவது என்னவென்றால் இந்த 16 to 20 வயது இதுதான் வந்து இவங்களுக்கு வந்து கோல்டன் பீரியட், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பீரியட். ஆக இந்த டைமில் வந்து இவங்க வந்து இந்த ஒரு வேலைவாய்ப்பை பெறணும்னு அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு 15 இவங்க வந்து ஒரு குறிப்பாக இது பயிற்சி எடுத்து இதை வந்து சிறப்பான முறையில் தயார் செய்தால் இதில் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்க வாய்ப்பு உண்டு. அவங்க 21 வயது தாண்டி விட்டால் இந்த இந்த ப்ராசஸில் அவங்க போக முடியாது, இந்த எக்ஸாமினேஷன் எழுத முடியாது. அதாவது ஏர்மேனாக ஜாயின் பண்ண முடியாது, ஆஃபீஸஸ்க்கு போகலாம். ஆஃபீஸஸ்க்கு வந்து நீங்கள் வந்து 25 வயது வரம்பு வரைக்கும் நீங்கள். சரிங்க சார். இப்போ ஏர்மேனாக ஜாயின் பண்ணணும்னா அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி சார் இருக்கும்? ஓகே. நான் வந்து சென்ற வாரத்தில் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி உள்ள முயற்சி. பயிற்சி இல்லாத முயற்சியில் தான் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகுறாங்க. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் இந்த ப்ராசஸை தெரியாதனால தான் அவங்க வந்து நிறைய பேர் வந்து சக்ஸஸ் இல்லாமல் இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், இந்த எழுத்து முறை தேர்வு. இதுக்கு உண்டான ஒரு எக்ஸாமினேஷனுக்கு என்ன தேவைன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸில், குரூப் எக்ஸ் அண்ட் குரூப் ஒய். இப்போ குரூப் எக்ஸில் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு 70 கேள்விகள் கேட்குறாங்க. அந்த 70 கேள்விகள் எல்லாமே 1 mark மல்டிபிள் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் கொஷினுக்கு கரெக்ட் ஆன்சருக்கு 1 mark ஒரு மதிப்பெண் கிடைக்கும். அதில் ஏதாவது தவறு செய்திருந்தால் 0.25 marks, கால் மார்க் வந்து கம்மி பண்ணிடுறாங்க, குறைஞ்சிடும். இந்த குரூப் எக்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் 70 கேள்விகள், 60 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. அந்த 70 கேள்வியில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், அதில் வந்து 25 mark, மேத்தமெட்டிக்ஸ் 25 mark, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 20 mark. ஸோ டோட்டலாக இதில் வந்து பார்க்குறாங்க. அதே குரூப் ஒய்யில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு குரூப் ஒய்ங்கிறது ரொம்ப எளிதான விஷயம், இங்கிலீஷில் 20 mark, ரீசனிங் அண்ட் அனாலிசிஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட 30 mark. ரீசனிங் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வடிவங்கள் கொடுத்துருப்பாங்க, ஒரு 3 வடிவங்கள் கொடுத்துட்டு 4th வடிவம் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ ஈஸியாக அது வந்து ஒரு கிளாக் 3:00 இருக்குது, அடுத்து 3:15 இருக்குது, அடுத்து 3:30 இருக்குது, அது என்ன பொசிஷனில் வரும்னா 3:45 வரும். இதுதான் வந்து ரீசனிங் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கேள்விக்கு உண்டான பதில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் ஒரு 8th, 9th, 10th அதில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் அவங்க அந்த ஒரு சிறப்பு ஒரு ஒரு சாதாரண லெவல் மேத்தமெட்டிக்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த எக்ஸாமில் ஒரு குறிப்பான தகவல் என்ன அப்படின்னு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது என்னென்னா இதில் குரூப் எக்ஸில் யார் யார் வந்து எலிஜிபிள் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருமே குரூப் ஒய்யில் they can also write the group Y exam. So, இதை வந்து Air Force வந்து மிகவும் சுலபமாக என்ன பண்ணுனா ஓகே ரெண்டு எக்ஸாம்லேயே குரூப் எக்ஸ் அண்ட் ஒய்யில் ரெண்டுமே நான் வந்து அட்டன் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க அவங்களுக்கு கம்பைனாக பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு 85
கொஷின்ஸ் சாரி 100 கொஷின்ஸ் 85 நிமிடங்களுக்கு கொடுத்து இது குரூப் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே சேர்த்து வச்சு அவங்க வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது இதில் இருக்கிற எல்லா சிலபஸும் பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸுக்கு உண்டான சிலபஸ் பார்த்தீங்கன்னா 10+2 அதாவது 10வது, 11வது, 12வது இதில் இருக்கிற ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இதை வந்து ஏற்கனவே இவங்க படித்து தேர்ச்சி பெற்ற பாடங்கள் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்க போறாங்க. அது ஃப்ரெஷ்ஷா அப்பதான் படிச்சு முடிச்சிருப்பாங்க. அப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ்ஷா முடிச்சு வராங்க. அது வந்து அது அதை பத்தி கேட்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போன சென்ற வாரமே சொன்னேன் இல்லைங்களா, வர்த்தக இணையதளங்களில் இதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் செட் புக்ஸ் விற்கிறாங்க. 3 வகையான புத்தகங்கள் இருக்குது. அதில் வந்து வந்து ஒன்று ப்ரிப்பரேட்டரி புக், குரூப் எக்ஸ் அண்ட் ஒய் ப்ரிப்பரேட்டரி புக் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா ஆயிரக்கணக்கில் உங்களுக்கு வந்து புத்தகங்கள் வரும். அது இல்லாமல் குரூப் எக்ஸ் அண்ட் ஒய் அதுக்குண்டான ஒரு அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அதுக்கு அதற்கு பிறகு ப்ராக்டிஸ் செட்ஸ் அந்த ஒரு 3 வகையான புத்தகங்களை நீங்கள் வந்து வாங்கி படித்து அதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அந்த பயிற்சியுள்ள முயற்சி கண்டிப்பாக வெற்றி அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் சொல்கிற படி பார்த்தா சார், 16 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் இவங்க தகுதியானவர்கள். 16 வயசுலேருந்தே இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறீங்க. அப்போது இந்த 4-16னா இப்போ ஏறக்குறைய 5 ஆண்டுகளில் எத்தனை தேர்வுகள் எழுந்து முடியும் பாருங்க. ஒரு வருஷத்தில் வந்து 2 எக்ஸாம்ஸ் எழுதணும். ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. நேயர்கள் முக்கியமாக ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வருடத்தில் ஏர்மென் செலெக்ஷன் எக்ஸாம் 2 முறை நடத்துகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ 3 வருடமும் 4 வருடமும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 4×2 உங்களுக்கு வந்து 8 முறை வந்து நீங்கள். அதுவும் இல்லாமல் எந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குதோ, இதுக்கு உண்டான வரவேற்பு ஜாஸ்தியாக இருக்குதோ, அவங்க நம்ம 8 ஏர்மென் செலெக்ஷன் சென்டர் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த இடத்துல போயிட்டு ரேலிஸ் அதாவது ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறது தவிர, அதாவது ஸ்டார் அப்படிங்கிற ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறது தவிர, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியில் வந்து நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல அவங்க வந்து ரேலி கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ரேலியில் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு முடிச்சுட்டு அதில் யார் யார் தேர்ச்சி பெறுறாங்களோ அவங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட், அது ஆன்லைனில் இருக்காது, ஆஃப்லைன் மோட், அவங்க வந்து பேப்பர்ஸ் கொடுத்து அதில் வந்து அது மாதிரியும் செலக்ட் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி ஒரு வருடத்திற்கு 3 முறை உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நன்றி சார். இப்போ ரிட்டன் டெஸ்ட்ங்கிறது என்ன லாங்குவேஜில் சார், ஆங்கிலத்தில் தானே பொதுவாக ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹிந்திலையும் கேட்பாங்க இங்கிலீஷ்லையும் கேட்பாங்க. நம்மளுக்கு தேவை இங்கிலீஷ், ஸோ இங்கிலீஷ் அதில் இருக்குது, அதை நீங்கள் படித்து புரிந்து கொண்டு எழுதலாம். மிகவும் எளிதானனா இது வரைக்கும் நான் பார்த்த ப்ராக்டிஸ் செட்ஸ் இதிலெல்லாம் பார்த்து விசாரித்த மாணவர்களிடம் விசாரித்து எல்லாமே மிக எளிது. நான் சொன்னது பாரு, அந்த பழைய அந்த நீங்கள் படித்த +1, +2 அதில் படித்த நீங்கள் அந்த தேர்ச்சி பெற்ற பாடங்கள்லேருந்து தான் இந்த கொஷின்ஸ் வருது. அதனால் எந்த தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆல்ரெடி அவங்க படித்த ஒரு விஷயத்தில் ஒரு எக்ஸாம்னால் அதில் வந்து அவங்க ஒரு ஹாப்பியாக அதில் வந்து ஒரு பயிற்சி பெற்று ஒரு ப்ராக்டிஸ் செஞ்சு எழுதணுங்கிறது என்னுடைய. அதாவது விமானப்படையில் ஏர்மேனாக சேரணும் அப்படின்னு சொன்னால் எழுத்து தேர்வுங்கிறது மிக எளிதானது, மிகவும் எளிது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த விஷயத்தில் நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒன்று வந்து பயம், ஒன்று வந்து அறியாமை. ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுத்து இது நம்ம சொல்லிட்டோம். பயிற்சியுள்ள முயற்சி, பயிற்சியுள்ள முயற்சி இருந்தால் இதை வந்து நீங்கள் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 16 வயசு இருக்குது, அவங்க வந்து அந்த புத்தகங்களை வாங்கலாம், அவங்க டெய்லி ஒரு கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணலாம், 50 கொஷின்ஸ் எழுதலாம், எல்லாமே 1 மார்க். அதை நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் படித்து, இல்லை 2-3 பேர் சேர்ந்து நீங்கள் வந்து எழுதி பார்த்து அதை வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டு அது மாதிரி நீங்கள் வந்து யூ கேன் கெட் கோயிங். குட் சார், சந்தோஷம் சார். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தேர்வு எப்படி சார் இருக்கும்? இந்த ரிட்டன் எக்ஸாம் முடிந்த பிறகு உங்களுக்கு வந்து என்ன ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஏர்மென் செலக்ஷன் சென்டரில் அவங்க வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்காக உங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு வரும், அந்த கால் லெட்டர் வரும். அந்த கால் லெட்டரில் நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுனோடனே இந்த ஒரு பயம் மனம் புரியாத ஒரு பயம் வந்து எல்லாத்துக்கும் வந்து வீட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அப்படின்ட்டுலாம். இதில் வந்து நேயர்களுக்கு நான் சொல்ல, இதில் வந்து பயமே எதுவும் அவசியம் இல்லை. இதில் சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, வெறும் 1.5 கிலோமீட்டர் சார், 1.6 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் பார்ப்பாங்க. அது வந்து 6.5 நிமிஷத்துக்குள்ளார பண்ணணும்னு பார்ப்போம், அவ்வளோதான். இது நீங்கள் வந்து நான் இது வரைக்கும் நான் பார்த்த மாணவர்களில் 100ல 99 பேர்
இந்த டைமுக்குள்ளார நம்ம வந்து மாணவர்கள் சிறப்பாக அந்த ஏஜ் மாணவர்கள் ஓடுறதுல ஒரு பிரியமாக தான் இருப்பாங்க, அவங்களால கண்டிப்பாக அது முடியும், அது வந்து சிறப்பாக பண்ணலாம். அந்த ரன்னிங் முடித்த பிறகு ஒரு 10 புஷ்அப்ஸ், 10 சிட்டப்ஸ், அப்புறம் அந்த உட்கார்ந்து இருந்திருக்கல் அதில் வந்து அந்த இந்த தண்டால்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து ஒரு 20 பண்ணணும்னு பார்க்குங்க. இதில் வந்து பண்ணும்போது அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுப்பாங்க, ஒரு ஒரு கேப் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து விஷயங்களை சேர். உடனே நடக்காது, உடனே வந்து ஒரு 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் போயிட்டு வராங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் கேப் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இந்த 3 எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து நீங்களே நினைத்து பாருங்கள், பெற்றோர்களும் இதை கவனித்து பார்க்கணும், மாணவர்களும் கவனித்து பார்க்கணும். இந்த ஒரு 1.6 கிலோமீட்டர்ஸ் ஃபாலோட் பை 3 சிம்பிள் எக்ஸசைஸ், அதுலயும் வந்து டைம் கொடுத்து உங்களால முடியுதா அப்படிங்கிறது தான் செக் பண்றாங்க. ஸோ இதனால சிறப்பாக பண்ணா மார்க், சிறப்பாக பண்ணா இந்த இது பேசிக் க்ரைட்டீரியா இருந்துச்சுன்னா போதும், இந்த வந்து இந்த டெஸ்ட் வந்து முடிந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ஃபிட்னஸ் டெஸ்ட், இதை முடிந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1, இது வந்து பயம் நம்பர் 2. இது பார்த்தீங்கன்னா இதில் என்ன கேட்க போகிறாங்க, ஏற்கனவே நம்ம வந்து முடிச்சிட்டோம் இல்லை, எக்ஸாம் முடிச்சிட்டோம்ல, இது வந்து பேசிக்கான ஏர்மேன் லைக் குவாலிட்டிஸ் இருக்குதா அப்படின்னு பார்க்குறேன். லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இது வந்து ஒரு 45 நிமிடம் கூறிய ஒரு டெஸ்ட். இப்போ நம்ம ஒரு பப்ளிக்கான ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், அந்த பப்ளிக் இடத்துக்கு போகும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு மணி பர்ஸ், வேறு யாரோடய மணி பர்ஸ் கீழே கிளந்துருக்கு. இப்போ வந்து அது வந்து அந்த ஒரு கேள்விப்பட்டோம், இந்த மாதிரி பர்ஸ் கிடைத்து இருக்குது உங்களுக்கு, அதை வந்து நீங்கள் எடுத்து அதில் இருக்கும் காசை நீங்கள் செலவு செய்வீர்களா, இல்லை வந்து அது உரித்தானவர்களுக்கு கொடுப்பீர்களா? ஸோ இதுக்கு பேர் வந்து இந்த சிச்சுவேஷனல் ரியாக்ஷன் டெஸ்ட், சைக்காலஜி டெஸ்ட்னு சொல்லலாம். இது வந்து ஒரு இது மாதிரியான சிறந்த ஒரு சிறப்பான ஒரு கேள்விகளை கேட்டு அவங்களுக்கு அந்த குவாலிட்டிஸ் இருக்குதா அப்படிங்கிறது, இங்கிலீஷ் புரியுதா, அந்த குவாலிட்டி இருக்குதா அப்படிங்கிறது இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1 வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது அதோட முடிந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2 அப்படிங்கிற ஒரு பாகம் வருது, அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பயம் நம்பர் 3. அந்த பயம் நம்பர் 3 வந்து நம்ம வந்து வி ஹாவ் டு கிராஸ் இட். இதில் குரூப் டிஸ்கஷன், அதாவது கலந்துரையாடல், இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நீங்கள் எங்ககிட்ட பேசுங்க, அது வந்து ஆங்கிலத்தில் அவங்களால பேச முடியுதா? ஒரு டாபிக் கொடுக்குறாங்க, அந்த டாப்பிக்கை புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி ஒரு அரை நிமிடம் இல்லை 1 நிமிடம் வந்து அதை பற்றி பேச முடியுதா அப்படிங்கிறது. இதில் வந்து இங்கிலீஷ் புலமையை வந்து ஆங்கில புலமையை வந்து இது தெரியறதுக்காக இல்லை, அவங்க பேசிக்காக நீங்கள் வந்து அந்த டாபிக் கொடுக்குற டாபிக் எனக்கு புரிந்துருக்கிறதா, அதை வந்து என்னுடைய புரிந்து அந்த நபருடைய பண்ண முடியுதா, நண்பர்களுக்கு அதை வந்து நம்ம வந்து கன்வே பண்ண முடியுதா. இது எதுக்காக இது கேட்குறாங்கன்னா, இந்திய விமானப்படையில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும், இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் இருக்கும். அதை வந்து பேசிக்காக தெரிஞ்சு அது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து உங்களால் சொல்ல முடியுதா அப்படின்னு. இதில் இன்னொரு தடவை சொல்கிறேன், இது வந்து உங்கள் புலமையை வந்து இது வந்து டெஸ்ட் பண்ணிக்கிற விஷயம் அல்லாத முடிந்த அளவுக்கு. இது பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கிராமத்து ஸ்கூல், அதில் வந்து அவங்களுக்கு ஒரு சாதாரண எழுத படிக்க ஒரு ஓரளவு பேச தெரிந்த மாணவர்கள் இருந்தாலே போதும் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். சார், நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி காலர்ல இருக்க காலர் இருக்காங்க சார், பாத்துட்டு வந்துருவோம் சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. சார், நாங்க திருச்சியில இருந்து பேசுறோம் சார். சரிங்கம்மா. பொண்ணு வந்து பொண்ணு நேம் வந்து சிவசங்கரி. சரிங்கம்மா. அது பிஏ முடிச்சிட்டு வேலை பார்த்துச்சு. சரிங்கம்மா. வேலை சிவில் ஒர்க். சிவில் ஒர்க், சொல்லுங்க. அது வேலைய ரிசைன் பண்ணிட்டு இப்ப ஐஏஎஸ் கோச்சிங் படிச்சுட்டு இருக்கு. 3 வருஷமா. குட். இப்ப ஏஜ் வந்து 29 ஆயிடுச்சு. 29 ஆயிடுத்துங்களா? 29க்கு இப்போ வந்து வேற எந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சொல்ல முடியாது. நம்ம இல்ல 25 வயதுக்குள்ளார எல்லாம் போயிடுறாங்க. அது ஆபீசர்ஸ் கிரேட். ஆபீசர்ஸ் கிரேடுக்குள்ளாரவே முடிஞ்சு போயிடுது இல்லீங்களா சார்? ஓகே, சோ வெரி சாரி. ஓகே சார், அடுத்த காலர்ல ரைட் இருக்கங்க சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. ஹலோ. வணக்கம் சார், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. எங்க இருந்து சார் பேசுறீங்க, உங்க பேர் என்னங்க சார்? வணக்கம், என் பேரு அசோக்ங்க, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். சரிங்க சார், உங்க கேள்வி என்னங்க சார்? சார், எனக்கு வந்து ஒரு பொண்ணுங்க. குட். அவங்களுக்கு இப்ப 13 வயசு ஆச்சு சார். ஆ, பட் சின்னதுல இருந்தே வந்து அவங்க வந்து பைலட் ஆகணும்னு ஒரு ஆம்பிஷனோட இருந்தாங்க.
அதுக்கு ப்ராப்பரான ஒரு இதில் என்கொயரி பண்ணும்போது அது வந்து இந்தியாவில் வந்து பைலட் ட்ரைனிங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக செலவாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. இப்போ சடன்லி இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது சரி இது வந்து பாப்பாவும் வந்து பண்ண முடியுமா பண்ணதுன்னா, நாங்கள் இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிறனால நாங்கள் இங்கே இந்த ஏர் ஷோவில் பார்த்துருக்குறேங்க சார், அதுக்காக சரி இன்டெப்த தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறது தான் அடிச்சு சார். இப்ப வந்து பாப்பா பண்ண முடியுங்களா, பண்ணோம்னா எங்க இங்கேயே பண்ணிக்கலாங்களா எப்படி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. பதிமூணு வயசு இவங்களுக்கு பாருங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், பெற்றோர்களுக்கு இதான் பிளையிங்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட். இப்ப அவங்க முடிவு பண்ண வேண்டியது என்னன்னா, கமர்ஷியலா போகணுமா இல்ல ஃபைட்டர் இந்த நம்ம விமான படையில வந்து சேரணுமா அப்படிங்கிறத. விமான படையில அப்படி சேரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஷீஸ் அ கேர்ள் கரெக்ட். அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா என்டிஏ, இப்போ வந்து என்டிஏ அந்த தேர்வை பற்றி நம்ம சொன்னோம், அது வந்து அவங்க செக் பண்ணலாம். இன்னும் வந்து ஃபைனல் டெசிஷன் கொடுத்துருக்காங்க, அது இம்ப்ளிமெண்டேஷன் வந்து வருது, அதை இவங்க ட்ராக் பண்ணி அந்த என்டிஏவில் வந்து இது பண்ணலாம். என்டிஏ ட்ரைனிங் ரொம்ப நல்ல ட்ரைனிங், வேர்ல்ட் ஃபேமஸ் ட்ரைனிங், அதுலேருந்தான் நிறைய ஜென்ரல்ஸ்லாம் வந்து அதுலேருந்து உருவாகிறாங்க. அது இப்போ நல்லபடியாக அந்த ட்ரைனிங் வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது. இப்போ நம்மளுடைய மேல் நம்மளுடைய யங் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாம் இந்த ட்ரைனிங் நடந்திருக்கு. இப்போ கேர்ள்ஸ்க்கு அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா இவங்க வந்து தாராளமாக 13 இயர்ஸ் தானே, ஸோ இன்னும் அனதர் 4 இயர்ஸ் தே கேன் வெயிட் அண்ட் தே கேன் ஜாயின். ஓகே சார், அடுத்த காலர் இருக்காங்க சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி, எங்க இருந்து பேசுறீங்கம்மா, உங்க பேர் என்னங்கம்மா? நார்த்தம்பட்டி அபிநயா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னங்கம்மா? நார்த்தம்பட்டி அபிநயா பேசுறேன். சரிங்கம்மா, உங்க கேள்வியே சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? நார்த்தம்பட்டி அபிநயா. சரிங்கம்மா, உங்க கேள்வி என்ன? அபிநயா, உங்க கேள்வி என்ன சொல்லுங்க? எவ்வளவு படிச்சிருக்கங்க? வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. ஹலோ, பேசலாமா? வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன சொல்லுங்க? சரிங்கம்மா, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வந்து 4th இயர் படிக்கிறாருங்க சார். குட், சொல்லுங்கம்மா. அவர் வந்து ஏஸ்பர்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறாருங்க. சரிங்க, அந்த எக்ஸாம் பத்தியும் அது எப்படி அட்டன் பண்றது அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஓகே சார், இப்போ ஆஃப்கேட் எக்ஸாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து 20 வயசுலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது ஃபைனல் இயர் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ரவுண்ட் அபவுட் சம் 19 to 20 இயர்ஸ்லேருந்து நீங்கள் வந்து உங்கள் எலிஜிபிலிட்டி ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ வந்து இப்போ இவங்க நினைக்கிறாங்க 21 வயசில் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஒரு 1st இயர்லேருந்தே அவங்க பண்ணாங்கன்னா சிறப்பான முறையில் வந்து தெரிச்சு பெறலாம். இப்போ அதில் வந்து 100 கேள்விகள் கேட்பாங்க. இதே மாதிரி தான் ஆஃப்கேட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 100 கேள்விகள் கேட்பாங்க. அது வந்து வேரியஸ் காம்பினேஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஹிஸ்ட்ரி, இது மாதிரி சிறப்பான இதெல்லாம் வந்து ஒரு பிரிவில் வந்து 20-25 கேள்விகள் அது மாதிரி வந்து 100 கேள்விகளுக்கு உண்டான இருக்கும். அதே மாதிரி இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு இதை தவிர இன்ஜினியரிங் நாலேஜ் டெஸ்ட்டு தனியாக வந்து அது வந்து ஜஸ்ட் அ குவாலிஃபையிங் எக்ஸாம். அதில் வந்து மார்க்ஸ் ஜாஸ்தி எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் குவாலிஃபை ஆனாவே போதும். இந்த ஆஃப்கேட் தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் செலக்டட் டு பி அன் ஆஃபீஸர், அதிகாரிகளுக்கான தேர்வு செய்கிறதுக்கு அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ். அது முடிந்த பிறகு அதில் வந்து கட் ஆஃப் மார்க் மேலே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து SSB செலெக்ஷன், அதிலிருந்து அவங்களுக்கு கால் லெட்டர் வரும். அதில் போய் ஒரு 5 நாள் SSB சர்வீஸ் செலெக்ஷன் போர்டில் வேரியஸ் சைக்காலஜிக்கல் டெஸ்ட், அதுக்குண்டான ஒரு முறைகள், அதுலேயும் ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும், ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும். அந்த 5 நாள் தேர்வுகளை முடிந்த பிறகு ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ்க்கு உண்டான எல்லா டெஸ்ட்டும் நடக்கும். அது முடிந்த பிறகு அவங்க வந்து ஆஃபீஸர்ஸ்க்காக அந்த எலிஜிபிலிட்டி இதில் வந்துடுவாங்க, செலெக்ஷன் லிஸ்ட்டில் வருவாங்க. குட் சார், ஸோ தே கேன் ட்ரை. ஓகே சார், குட். இப்போ சார் நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்போ இறுதியாக நான் இப்போ கேட்குறேன் சார், இப்போ அதாவது செலெக்ஷன் அந்த முறையில் கரெக்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கரெக்ட். இப்போ நம்ம ஏர்மேன் எக்ஸாம் பற்றி எல்லாம் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? இப்போ லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டு, இது முடித்த வாட்டி அதில் குவாலிஃபை ஆன எல்லாருமே இந்த 3-4 எக்ஸாம்லேயுமே குவாலிஃபை ஆன எல்லாருமே வந்து ஃபைனலாக வந்து மெடிக்கல் டெஸ்டிங் ப்ராசஸ்க்கு போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உயரம்,
இதுலயும் வந்து நிறைய பயங்கள் இருக்கு. மத்த மக்களுக்கு எனக்கு சாதாரணமான கண்ணாடி போட்டாலே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. இப்ப அந்த பயத்தெல்லாம் இப்ப நம்ம வந்து அகற்ற போறோம். ஃபர்ஸ்ட் இது வந்து 152 சென்டிமீட்டர் தான் சார் ஹைட் ரிக்வயர்ட். ஹைட் ரிக்வயர்ட் அதுலயும் வந்து அதுல வந்து போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறவங்க 175 சரிங்களா. ஸோ இந்த ஒரு பிராக்கெட்டுக்குள்ளார யார் எந்த ஹைட் இருந்தாலும் தட் இஸ் ஓகே. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வை. கண் பார்வையில் ஒரு சில பேர் கண்ணாடி சாதாரண கண்ணாடி போட்டாவே அவங்க வந்து பயப்படுறாங்க சார் என்ன மிலிட்ரியில் போக முடியுமா போக முடியாத அப்படின்ட்டு. இந்திய விமானப்படையில் அதுக்குண்டான தகுதிகள் எல்லாமே அந்த ஏர்மென் செலெக்ஷன் டாட் சிடிஎஸ்சி டாட் இன்ல கிளியராக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 6x6 போலீஸுக்கு உண்டான ஒரு இது. நீங்கள் குரூப் எக்ஸுக்கு உண்டான இதில் பார்த்தீங்கன்னா 0.5 டயாப்டர்லேருந்து ப்ளஸ் 2.5 டயாப்டர் வரைக்கும் அந்த பவர் வந்து அலௌடு. அதே மாதிரி வந்து குரூப் ஒயில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3.5 டயாப்டர் வந்து இது பார்க்குறோம். இதை தவிர ஹைட்டுக்கு உண்டான வெயிட் சரிங்களா. இப்போ ஒரு 152 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிறவங்க ஒரு 45 ஒரு 53-54 வரைக்கும் அந்த வெயிட் ரேஞ்சில் இருக்கலாம். ஸோ அதுலேயும் மக்கள் வந்து நிறைய குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை, குழம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மெஜாரிட்டி ஆஃப் த நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாமே அந்த பிராக்கெட்டில் இருக்காங்க. சாதாரணமாக இதை பற்றிலாம் நினைக்காம அந்த ரிட்டன் டெஸ்ட்டை மட்டும் நம்ம பயிற்சி எடுத்து அந்த ஒரு முயற்சி பண்ணாலே இதெல்லாம் வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து போகக்கூடிய இதெல்லாம் ஃபைனலாக ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த பிளட் டெஸ்ட்டில் எல்லா பேராமீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அது வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் இதில் வந்துடுவாங்க. அந்த ஃபைனல் இது இந்த ப்ராசஸில் எல்லாத்தையுமே தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஒரு ப்ரிலிமினரி செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு போட்டு அதிலிருந்து அவங்க வந்து கால் லெட்டர்ஸ் வந்துடும். என்ரோல்மெண்ட்டுக்கு கால் லெட்டர்ஸ் ஏர்மேனா அப்போ ஜாயின் பண்ணி அவங்க வந்து ஜாயின் பண்ணலாம். குட் சார். இப்போ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ரோல்மெண்ட் ஆகி ஜாயின் பண்ணுறாங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட் 6 months வந்து பேசிக் ட்ரைனிங் குரூப் எக்ஸ் ஒய் ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல பயிற்சி கொடுப்பாங்க. நம்ம சென்னையில் தாம்பரத்தில் கொடுக்குறாங்க 6 months ட்ரைனிங் பேசிக் ட்ரைனிங். அதுக்கப்புறம் பெல்காம் அப்படிங்கிற கர்நாடகாவில் வந்து 6 months ட்ரைனிங். இந்த 6 months ட்ரைனிங் படிக்கும் போதே அவங்களுக்கு என்னென்னா ஒரு ஊக்கத்தொகை ஒரு 15,000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு வந்து உண்ண உணவு இருக்க இடம் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு உடை எல்லாருமே பண்ணி 15,000 உதவி தொகை கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங் வந்து 6 months முடிந்த பிறகு அதில் வந்து எக்ஸுக்கு உண்டான நான் வேரியஸ் சப்டிவிஷன் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா அதில் வந்து பெங்களூரில் போய் ஒரு ஒரு சிறப்பான ஒரு ட்ரைனிங் அது வந்து கிட்டத்தட்ட அனதர் ஒரு 8-10 months. ஸோ இந்த அது மாதிரி நடக்கும். இப்போ குரூப் ஒய்க்கு உண்டான அந்த ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரத்திலும் நடக்கும், மெக்கானிக்கலுக்கு உண்டான ட்ரைனிங் தாம்பரத்தில் நடக்கும். இது மாதிரி வேறு வேறு இடத்துல வந்து இந்தியாவின் பல்வேறு இடத்துல இந்த மாணவர்கள் போய் அந்த ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் தாராளமாக போய் இந்த மாதிரி வேறு வேறு இடத்துல அவங்க போய் போனால் நல்ல புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இந்த ட்ரைனிங் முடிந்த பிறகு அதாவது ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் டோட்டல் ட்ரைனிங் பீரியட் இதை முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லம்சம் 4-5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது சேலரியாக வந்து இந்த ஃபஸ்ட் டே என்னைக்கு ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்களோ அன்னையிலிருந்து இந்த 1.5 வருடம் வரைக்கும் அவங்கள வந்து பர்மனெண்ட்டாக கன்சிடர் பண்ணி அந்த வந்து ஃபுல் சேலரியும் வந்து அந்த டைமில் நம்ம கொடுக்கணும். 4-5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு 6 மணியான ட்ரைனிங் பீரியட். அது ட்ரைனிங் முடிந்த பிறகு நிறைய பேர் என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜில் செகண்ட் இயர் காலேஜில் இது மாதிரி ஏர்மனாக ஜாயின் பண்ணிடுறாங்க. அந்த ஜாயின் பண்ணவாட்டி அவங்க நம்ம ரிமைனிங் 2 இயர்ஸ் விட்டுறாங்க இல்லைங்களா, செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் விட்டுறாங்க. அந்த தேர்ட் இயரில் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா தேர்ட் இயரில் வந்து அது அந்த படிப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காண்டி இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஆகாஷ் தீப் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அதில் வந்து என்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர் முடிஞ்ச அந்த பாடங்களை வந்து அவங்க வந்து ஆகாஷ் தீப் மூலமாக முடிச்சு ஒரு டிகிரி பெற்றோம். சார் சந்தோஷம் சார். சார் இப்போ நம்ம கடந்த 2 வாரங்களாக சார் இந்திய விமானப்படையில் சேருவதற்கான வழிமுறைகளை வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற வகையில் சொன்னீங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்தோம் சார். நன்றி சார். ரொம்ப சந்தோஷம் சார். நேயர்களே, அடுத்த வாரம் ஒரு சிறப்பு விருந்தினரோடு வேலைவாய்ப்பு செய்திகளை பார்ப்போம். நன்றி. வணக்கம்.